हेलो फ्रेंड्स, वेलकम टू तिरुमति चैनल। नाम इनकी इंदा वीडियोल एद पत्ती पेस पोरां अप्डीना मनी सेविंग्स पत्ती दा। ना एन्नोड वीटल एंद मादरी मनी सेव पन्रें, एंद मादरी टिप्स ला ना फॉलो पन्नीट इरुक्केन अप्डीनु एल्लार कूड शेयर पन्नणुम दा इंदा वीडियो ना पोस्ट पन्रें। वीडियोवा फुल्ला केलुंग, वांग वीडियोकुल्ल पोलाम। नीरिन्री अमयाद उलगु அதேபோலதா பணமின்றி அமையாது ஒரு அழகான வீடு. என்னோட முதல் சேவிங்கே உண்டியல் தான். சிறுதுளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி நான் தினமும் ஒரு வகையாவது உண்டியல்ல போடுறத வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதுல நான் தினமும் ஒரு வகை போடுறதுனால பணத்தை வீணாக்காம இருக்கணும்னு எனக்கே தோணும். அதனால தான் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி வீட்ல உண்டியல்ல வச்சு அதுல பணம் போடுறத நாம சொல்லி கொடுத்தோம்னா அவங்களும் டெய்லி அதில் ஆசையாக பணத்தை போட்டுட்டு வருவாங்க. அடுத்ததான் மாதத்துக்கு ஒரு பட்ஜெட் போட்டு அதுக்காக ஒரு தொகையை ஒதுக்கி அதிலிருந்து மட்டும்தான் செலவு செய்வேன். இது எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக செலவு கணக்கு தான். நான் ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினாலும் அதை எழுதி வைப்பேன். அப்போ தான் வந்து நம்ம அனாவசியமாக செலவு பண்ணுறோன்றது நமக்கு தெரியும். நம்ம இதை படிக்கும்போது அடுத்த முறை இந்த செலவை பண்ணாமல் இருப்போம். அதனால் நான் வந்து எல்லா நாளும் செலவு கணக்கை எழுதி வைக்கிறத வழக்கமாக வச்சுருக்கேன். அடுத்ததாக காய்கறி செலவு தான். இதை நான் எப்படி பிளான் பண்ணி வாங்குவேன்னா அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிற காய்களையும் பழங்களையும் பார்த்து வாங்கிப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து அந்தந்த சீசனுக்கு கம்மியாக விலையில் காய்கறி பழங்கள்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, அதை நான் அந்த மாதிரி வாங்கிப்பேன். அதை நான் வேஸ்ட்டும் பண்ண மாட்டேன். அப்புறம் மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிட்டு மொத்தமாக காய்களை வாங்கிட்டு அப்புறமா நம்ம பிரித்து எடுத்துப்போம். எக்ஸாம்பிளாக ஒரு கொத்தமல்லி கட்டு 50 ரூபான்னா அதை வந்து மொத்தமாக வாங்கிட்டு ரெண்டு ரெண்டு பேராக நாங்கள் அந்த மாதிரி பிரிச்சுப்போம். அப்போ நம்மளுக்கு செலவும் கம்மியாகும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த செலவு என்னென்னு பார்த்தோன்னா மளிகை பொருள் வாங்கிறது தான். மளிகை பொருளை வாங்கும்போது நான் பெரிய அளவில் வாங்காமல் மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் வாங்கிப்பேன். அது மட்டும் இல்லாமல் பிக் பஸார் டிமார்ட்டுன்னு போகும்பொழுது வேல்யூ பார்க்க பார்த்து வாங்கிப்பேன். இல்லாட்டி ஆஃபரில் இருக்கிற பொருளையாக பார்த்து வாங்கிப்பேன். அப்படி நான் வாங்குறதுனால அடுத்தடுத்த மாதத்துக்கு அந்த பொருளை வாங்க வேண்டியிருக்காது. சோப்பு பேஸ்ட் அந்த மாதிரியான பொருட்களை இதுக்கப்புறம் மாத கடைசியில் எவ்வளோ தொகை இருக்குதுன்னு பார்த்து நான் அதை என்னோடய பேங்க்கில் போட்டு வச்சுப்பேன். ஏன் பேங்க்கில் போடுறேன்னா வீட்டில் வச்சுருந்தா கண்டிப்பாக செலவு பண்ணிடுவோம், அது ஒரு காரணம். அதனால தான் நான் வந்து பேங்க்கில் போட்டு வச்சுப்பேன். மாதம் ஒரு 500 ரூபா இல்லை 1000 ரூபா தான் சேர்க்க முடியுது அப்படின்னாலும் நான் அதை ஒரு ஆர்டியாக மாற்றி நான் போட்டு வச்சுப்பேன் பேங்க்கில். இல்லாட்டி ஒரு மாதத்தில் 10000 ரூபாய் சேர்க்க முடியுது அப்படின்னா நான் அதை எஃப்டியாக போட்டு வைப்பேன். ஆர்டின்னா மாதம் மாதம் சீட்டு கட்டுற மாதிரி பேங்க்கில் கட்டுறது, எஃப்டின்னா 6 மாதம் 1 வருஷம்னு லாக்கிங் பீரியடில் பணத்தை போட்டு வைக்கிறது. இதில் வந்து ஏன் போடுறேன்னா இதில் வட்டி வரும், அதனால தான். பணத்தை வீட்டில் வச்சுருந்தா 1 ரூபா கூட அதிகமாக ஆகாது. இதே நம்ம பேங்க்கில் போட்டு வச்சோம்னா அதுக்காக ஒரு வட்டி கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நான் பேங்க்கில் தான் போடுவேன். ஆர்டியும் எஃப்டியும் நான் அதிக நாளில் போட மாட்டேன். ஆர்டி 1 வருஷத்துக்கு போடுவேன், எஃப்டியை வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிக்கிட்டே இருப்பேன். 5 இயர்ஸ் 3 இயர்ஸ்ன்னு போட்டால் நமக்கு தேவைப்படும் போது அதை எடுக்க முடியாது. அதனால் நான் பேங்க்கில் பணம் போடுறத கட்டாயம் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஆர்டியை நான் எப்படி பயன்படுத்துவேன்னா குழந்தைங்களுக்கு பர்த்டேயில் எங்களுக்கு கல்யாண நாள்னாலும் ஒரு ஆர்டியை நான் ஓப்பன் பண்ணி வைப்பேன். 500 ரூபாயிலேருந்தே ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணலாம் பேங்க்கில். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அந்த அடுத்த வருஷத்துக்கு அந்த பணம் மெச்சூர் ஆகி வரும்போது நான் அதிலிருந்து செலவு பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஃபீஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டுன்னு நான் தனித்தனியாக எல்லாத்துக்குமே லிஸ்ட் பண்ணி அதுக்கு நான் பேங்க்கில் ஒரு ஆர்டியை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்பவே உதவியாக இருக்குது எனக்கு. அடுத்ததாக போஸ்ட் ஆஃபீஸில் சேவ் பண்ணுறது தான். போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் நீங்கள் போயிட்டு போடலாம். நான் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அது இல்லாமல் பாப்பாக்காண்டி பொன்மகள் சேமிப்பு திட்டத்தில் பணம் போட்டுட்டு வரேன். நான் இந்த மாதிரியான டிப்ஸை தான் வீட்டில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதில் ஏதாவது தவறாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன்.
நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சிறிய முயற்சியும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் திருமதி.